ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை கரைக்கிறதுக்கான இன்னொரு செய்முறை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் கொள்ளு. இதை வந்து சவுத் சைடில் காணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து முந்தின நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சதை நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுக்கு இன்னொரு பொருளும் தேவை, அது மாதுளை. மாதுளை இந்த மாதிரி ஒவ்வொன்றா உதுத்து வச்சுக்கணும். அப்புறமா இந்த காணத்தை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதுளையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு அந்த காண ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதுளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்ல நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். அந்த ஜூஸை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துக்கணும். கரெக்டாக நமக்கு ஒரு கிளாஸ் வர்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். டெய்லி வந்து இதை ஒரு கிளாஸ் வச்சு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் கரைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு மெத்தடையும் அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.